நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள் என்ன அப்படின்னா இதுவரையும் வந்ததுலேயே தமிழ் சினிமாலேயே எது அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை போடுங்க ஸோ ஃபஸ்ட்டு எது இருக்குது அப்படிங்கிறத நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளோ கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல அதில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே இவ்வளோ கலெக்ஷன் எடுத்ததில் இந்த படம் தான் நம்பர் ஒன்னில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு தான் வந்து பத்து நாள் விக்ரம் கலெக்ஷன் எவ்வளோ அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்டான சாட்டர்டே அண்ட் சண்டே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நான் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கண்ணோடய பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீக்கெண்டை வந்து பெரிய விஷயம் பண்ணியிருக்கு விக்ரம் படம் அப்படிங்கிறது இந்த விக்ரம் படத்தோட கலெக்ஷனை வந்து சில பேர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருக்காங்க ஒன்று ரொம்ப குறைச்சலாக போட்டு இந்த படம் அவ்வளோதான் கலெக்ஷன் ஆகியிருக்கு சும்மா வெளில புரளி கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப அதிகமாக போட்டு ஒரு மாதிரி ஆர்வக்கோளாறுலாம் சில விஷயம் பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு கிடைச்ச கரெக்டான அப்டேட்டு தான் இது இதை எங்கே நீ போய் கமல் சார் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஒரு சில நம்மளுக்கு ட்ரஸ்டட்ஸ் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது எவ்வளவோ நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது எவ்வளோ கலெக்ஷன் போடுறதுலாம் இருக்குது ஸோ அதில் அப்படி இப்படின்னு பார்த்து எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுறோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் வந்து சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை வந்து ஒன்று புள்ளி மூணு கோடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி இதுவரையும் பத்து நாள் டோட்டல் கலெக்ஷன் வந்து இருபது கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பண்ணியிருக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் கர்நாடகாவில் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து சாட்டர்டே வந்து அது சனிக்கிழமை வந்து ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு சண்டே வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ஸோ மொத்தம் பத்து நாள் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி இதுவுமே ஒரு நல்ல கலெக்ஷன் தான் அங்கே டேரெக்டாக ரிலீஸ் ஆன படம் கூட இந்த அளவுக்கு பெருசாக கலெக்ஷன் எடுக்கலாம் அந்த அளவுக்கு அப்புறம் வந்து கேரளாவில் பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி அங்கே பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த படங்களே வந்து இந்த மாதிரி பத்தாவது நாள் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது ஸோ அங்கே அங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருக்கு தான் அது பாசிபிள் ஸோ அங்கேயுமே போய் நம்ம கமல் சாரோட படம் இப்படி ஆகிருக்கு அப்படிங்கும் போது சந்தோஷமாக இருக்குது பத்தாவது நாள் கலெக்ஷன் அதாவது பத்து நாள் கலெக்ஷன் வந்து மொத்தம் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடி இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்டு கலெக்ஷன் கேரளாவில் தமிழ் ஃபிலிமில் அதுக்கடுத்ததான் வந்து தமிழ்நாடில் வந்து சேட்டர்டே பத்து புள்ளி நாலு கோடி சண்டே வந்து பதினோரு கோடி மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு கோடி வெறும் பத்தே நாளில் ஸோ இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நார்த் இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் ஹிந்தியிலலாம் டப் ஆகி போச்சுல அது வந்து சாட்டர்டே வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சண்டே வந்து எண்பது லட்சம் பத்து நாள் கலெக்ஷன் வந்து ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி கோடி ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல வசூல் அப்படிதான் தான் சொல்கிறாங்க ஏன்னால் வேறு நிறையா படங்கள் அங்கே வந்து பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு விக்ரம் படத்துக்கு வந்து தியேட்டரு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க ஓவர்சீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ சண்டே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் குரோட் ஸோ கிட்டத்தட்ட நூறு கோடியை நெருங்கிடுச்சு பத்து நாளில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எழுவத்தஞ்சு கோடி இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அதுவும் இல்லாமல் இதுதான் வந்து டாப் த்ரீன்னு நினைக்கிறேன் தமிழ்லேயே வந்து ஓவர்சீஸில் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணதில் அதுக்கடுத்ததாக வந்து வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து பத்தொம்போது புள்ளி ஒம்போது கோடி சண்டே வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி அதுவும் இப்போ ஒரு படம் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முதல் நாள் கலெக்ஷன் ரெண்டாவது நாள் கலெக்ஷனே வந்து உலகம் ஃபுல்லாவே இவ்வளோ தான் இருக்கும் இது பத்தாவது நாள் கலெக்ஷனே இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க முந்நூற்றி பத்து கோடி பத்து நாளில் ரீச் பண்ணிடுச்சு ஸோ முந்நூறு கோடியை ரீச் பண்ண மூணாவது திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்போ இந்த கலெக்ஷன் வைஸ் வச்சு பார்க்கும்போது விக்ரம் வந்து ரெண்டாவதில் இருக்குது இப்போ ஸோ அதையும் நம்ம வந்து விழாவியாக பார்ப்போம் ஸோ முந்நூறு கோடி ரீச் ஆகி வந்து பெரிய சாதனை பண்ணியிருக்கு நிறைய பேர் முந்நூறு கோடிலாம் ரீச் ஆகலை சும்மா கதை விட்றாங்க அப்படின்னு இருந்தாங்க ஸோ கமல் சாரு அதை சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து மக்கள் நீதி மையம் அவங்களோட அந்த மீட்டிங்கில் வந்து அவர் சொன்னார் இன்றைக்கே அவர் வந்து அதை பற்றி சொல்லிட்டாரு முந்நூறு கோடிங்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை பாருங்கள் அதை நான் பண்ணி காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வைடு ஹையஸ்ட்டு தமிழ் கலெக்ஷன் என்ன வந்து எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர்ஸ் இருக்குது ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வரேன் நான் விக்ரம் வந்து பத்து நாளில் முந்நூற்றி பத்து கோடி இது தான் வந்து இப்போ தமிழில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கலெக்ஷனில் ரெண்டாவது இடத்துல இருக்குது கபாலி வந்து முந்நூற்றஞ்சு கோடி பிகில் வந்து முந்நூற்றி ரெண்டு கோடி மர்சலை வந்து இரநூத்தி அறுபது கோடி இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் மட்டும்தான் இதில் பேண்டமிக் சுச்சுவேஷன் யாரான்னு சொல்லக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆன படம் அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் இந்த இதில் நிறையா பேர் வந்து கையில் காசு இல்லாமல் நிறையா வேலைகள்லாம் இல்லாமல் வேலையெல்லாம் போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆகி இந்தளவுக்கு வசூல் பண்ண படம் இதில் மீதி நாலு படமும் அந்த லிஸ்ட்டில் வராது ஸோ இப்போ டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஐநூற்றி எழுபது கோடி பட்ஜெட்டு அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து வெறும் எண்பத்தஞ்சு கோடி கிட்ட தான் வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு அதுலேயுமே ஷேர் அது இதுன்னு போய் நிறையா லாஸ் ஆச்சு தமிழ்லேயுமே வந்து பெரிய ரிலீஸ்லாம் இல்லை நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் ஆச்சு ஆனால் விக்ரம் படம் அப்படி கிடையாது இங்கே இருக்கிற இருந்து தேட்டருலேருந்து சின்ன சின்ன தேட்டர்லேருந்து எல்லாருக்குமே பயங்கர ப்ராஃபிட்டு ஸோ இது வெறும் பத்தே நாளில் இது வந்து இன்னும் பல சாதனைகளை முறியடிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தமிழ்லேயே வந்து அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக கலெக்ஷன் எடுத்த படம் எது அப்படின்னு ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகுபலி டூ தான் வந்து தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் பண்ணியிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி என்னடா ஒரு தெலுங்கு படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னும் பீட் பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியலை இத்தனை சும்மா பண்ண முடியலை ஸோ தான் செகண்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிகில் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஒன் குரோர்ஸு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது விக்ரம் டென் டேஸில் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் க்ரோஸ் ரீச் ஆயிருக்கு ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் வந்து இந்த பாகுபலி பெரிய கலெக்ஷன் அது நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் வந்து பிரேக் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பீஸ்ட் வந்து நூற்றி இருபது கோடி அதுக்கடுத்ததாக கேஜிஎஃப் டூ வந்து நூற்றி பத்து கோடி வலிமை வந்து நூறு கோடி ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடோட ஹையஸ்ட் கலெக்ஷன் லிஸ்ட்டு இதில் எடுத்து பத்தாவது நாள்லேயே வந்து நூற்றி முப்பது கோடி நூற்றி முப்பது கோடி கிட்டே கலெக்ஷன் பண்ணி இந்த மூணாவது இடத்துல வந்திருக்கு இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாளில் கூட அதை பீட் பண்ணிவிடும் ஸோ அளவுக்கு விக்ரம் படத்தை வந்து உலகமே கொண்டாடிட்டு இருக்க இதே நேரத்தில் தான் ப்ளிப் பிளிப் அப்படிங்கிற சேனலில் விக்ரம் ரோஸ்ட்டை போட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க ஒரு ஒரு ஆளை வந்து பாடி ஷேவிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதை பற்றி பேசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவங்கள ரோஸ்ட் பண்ணி ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் ஏதாவது இன்னும் பெரிய சாதனைகள் எதுவும் பண்ணிச்சுன்னா இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திச்சு சொல்கிறேன் ஸோ அதுவரை வரை உங்களிடம் உங்கள் ரஹ்மான் சனி ஆஃப் ரஹ்மான்